போயிட்டார். அவ்வளவு பெரிய பொறுப்பிய நான் ஏத்துக்கலையா? இது குடும்பம், சின்ன விஷயம் தானே. இந்த குடும்பத் தலைவர் பொறுப்பு நான் ஏத்துக்க மாட்டேனா? தலைவா, எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க அப்படி பாக்குறீங்க? எம்எல் நம்பிக்கை இல்லையா? ஆட நேத்து நைட் கூட தலைவர் ஆவிகிட்ட பேசிட்டு இருந்தேன். டேய் தங்கமணி, தங்கமணி, நீ வேற நான் வேற இல்லடா. எந்தெந்த வேலையெல்லாம் நான் பாதியில விட்டுட்டு வந்தனோ அதையெல்லாம் என்னோட ஸ்தானத்துல இருந்து நீ தாண்டா பாக்கணும்னாரு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்த வாரம் சன் டிவி பாருங்க, தலைவரோட ஆவியே பேசும். ஆவியோட ஆசையை நிறைவேற்றாத பாவியா என்ன ஆக்கிறாதீங்க? கண்ணை துடைச்சிட்டு கண்மை பூசி நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு வாங்க, பொட்டை வச்சு பொண்டாட்டி ஆக்கிறேன். ஏண்டா அவர் முன்னாடி கூணி குறுகி நின்னுகிட்டு என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு இருந்தவனா இப்படி பேசுவேன்? இத பாரு, உன்னுடைய பர்சனாலிட்டியில மயங்கி போய் நான் இங்க வந்திருக்கேன்னு தயவு செய்து தப்பா நினைக்காத. இதெல்லாம் என் கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் தலைவனுக்காகவும் நான் பண்ற தியாகம். இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வருது? நீ ஒரு மனுஷனா? போட வெளியே, போட வெளியே. கெட்ட நின்னு பேசினா யதார்த்தமா இருந்தது, கிட்ட வந்து பேசினா கொஞ்சம் கிருகிருந்து இருந்தது, தொட்டு பேசிட்டே டோட்டலா நான் ஆவட்டு. ஆமா, உண்மையிலேயே கோவத்துல தொட்டியா இல்ல அதே சாக்ல நம்மள டச் பண்ணியா? வெளியே போன நான் தான் சொல்லணும். ஆமா, உன் வீட்டுக்காரரு பெருந்தன்மையா தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் கட்சி கழுவி வச்சுட்டு போயிட்டாரு. அவருடைய கால் செருப்பு கூட நீ சொந்த கொண்டாட முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும் போது யூஸ் பண்ண பொருள்கள்னு ஜனங்க பார்வைக்கு மியூசியத்துல வைக்க போறோம். நீயே அதை பார்க்கணும்னா கூட ஒரு 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் பார்க்கணும். இத பாரு, நீ இங்க இருக்கணும்னா எனக்கு நீ சொந்தமாகணும். எப்ப வச்சுக்குவோம்? இங்க பாரு, நடுத்தெருவுல நின்னு பிச்சை எடுத்தாலே எடுப்பேன் தவிர உன்ன மாதிரி தெரு நான் இங்களுக்கு எல்லாம் நான் இறங்க மாட்டேன்டா. சுபாஷ், நான் என் மனசை விட்டு உன்கிட்ட ஒன்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். உன் மனசு போரா சாவித்ரி இருக்கிற மாதிரி என் மனசு போரா நீ தான் இருக்க. காலம் போரா உன் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் கேட்க போறது காதல் பிச்சை இல்ல, உன் மனசுக்குள்ள ஒரு மூலையில எனக்காக ஒரு சின்ன இடம். அனிதா, நான் கேட்டது நீ எனக்கு தருவியா? இல்ல, ப்ளீஸ். போல உன்னை சுற்றி
நம்ம தண்டையார்பேட்டை தாண்டவராயன், கோர்க்குப்பேட்டை கோவாலு, சங்கிலி கருப்பன் இந்த ரவுடிகள் இன்னும் போலீஸ் சுடல.